மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நாவலடி கிராமத்தை பற்றி அனைவரும் அறிவீர்கள். இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு அழகிய கிராமமாக காணப்பட்டாலும் கூட சுனாமி இடம்பெற்ற வேளையிலே இந்த கிராமத்திலே பாரிய தாக்கத்தை மக்களுடைய மனதிலே அந்த சுனாமியால ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கிராமத்தை பற்றியதும் அந்த மக்களுடைய சுனாமி ஆழிப்பேரலை தாக்கிய மனக்கவலைகளை பற்றியதுமான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். பாருங்கள். நான்காம் ஆண்டு வந்து சுனாமி ஆழிப்பேரலை வந்து எல்லா இடங்களுமே தாக்கியிருக்கின்றன. கூடுதலாக கடற்பரப்பை சார்ந்த இடங்களிலே வந்து பெரும்பாலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் நாவலடி கிராமத்தை வந்து முற்றாக உருக்குலைக்க தவறவில்லை. அந்த வகையில் எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த அக்கா வந்து இந்த சுனாமி நடந்த நேரம் நேராக கண்ட காட்சி உயிர் பிழைத்த காட்சி என்பவற்றை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் 2004 ஆண்டு சுனாமி நடக்க எப்படி நடந்தது, என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு, அதை பற்றி எங்களோட பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லோரும் அக்கா அவங்களோட ஒரு இடத்த போகணும், எங்களை பெரியப்பாங்களை விட கொஞ்சம் தள்ளி தானே. அப்போக்குள்ளே தண்ணி வந்து ஆற்று தண்ணி பெருகி வந்து பெருகி வருது. எங்களை தம்பி தான் சொன்னது கண்டு இப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி. அப்போ எங்களை முன்னுக்கு பெரியப்பாங்களோட நோடி அப்போ ஓட்டுனாங்க எல்லோரும், அக்கா தம்பி நான் அப்புறம் எங்களை தங்கச்சி சின்ன ஒரு ஆள். அவ எல்லோரும் போக அவங்களும் ஓடி போய் வீட்டுக்குள்ளே புந்தவங்க எங்களை பெரியப்பட வீட்டுக்குள்ளே பூரா அதை கண்ணி நாங்களும் போய் புந்தா அதுக்குள்ளே புறவுதான் தெரியும் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே. தண்ணி வந்தால் நீ எங்களை அக்கா கொஞ்சம் பெரிய ஆளண்டோட என்னை விட அவள் எங்களை கடைசி தங்கச்சி தூக்கி தூக்கி விட்டுவேன். கொஞ்சம் தூக்கி பிடிக்க எங்கள் எல்லோரையும் கழுத்தளவில் அப்படியே பழிஞ்சு வளிஞ்சு கொண்டு போனான்னு போனால் நாங்கள் ஒரு வேலைக்கு புறப்பட்டவரங்க தான் எங்களை பெரியம்மா வந்து கற்றுனா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீடு எல்லாம் உடஞ்சி வைத்து உங்களோட வீடு எல்லாம் உடஞ்சிட்டு நீங்கள் என் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கண்டு அது புறவை தான் நாங்கள் மரத்தில் ஏறினேன். மரத்தில் ஏற நாங்கள் மரத்தில் ஏறினோன்னே எங்கள் அங்கே ஆமிக்காரங்கள் முதலிருக்கிறவங்க தானே அந்த பாதுகாப்புக்கு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடி வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இப்படி இறங்குவோம், நாங்கள் இறங்கினாங்க நாங்கள் கத்தி எங்கள் அம்மா அவங்கள காணலன்னு கத்தையும் நீங்கள் இறங்காதீங்க மேலே ஏறிங்கன்னு கையை காட்டினாங்க இருந்து. அதுக்கு பிறகு தான் எல்லோரும் சொன்னாங்க வாங்க போகணும்னு சொல்லு. அப்படி நடந்து வந்து தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு அந்த அலை குறைஞ்சிது. குறைஞ்சி வடிஞ்சு கொண்டிருக்கே வந்து அப்புறம் போட்டுக்கு அந்த ஆமிக்காரர்கள்லாம் சுட்டு கூப்பிட்டவங்க அத்தனை ஒன்று போட்டு கூப்பிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு தானே எங்களை ஏற்றி போனேன். நிறைய பனைமரங்கள் எல்லாம் நீங்கள் இடம் ஓடி வந்தால் தான் பெருசு. முன்னுக்கு நிறைய பனைமரம் அது அந்த கிட்ட 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 நெருங்கினாப்பில் பனைமரம் அதெல்லாம் சில சொன்னாங்க அந்த வீடு உடைய இல்லை அதெல்லாம் தப்பு நீங்கள் எங்களுக்கு தெரியாது. வீடு உடைஞ்சதுன்னு தெரியா நாங்கள் இறங்கின அப்புறம் பெரியம்மா சொன்ன முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் வீடு உடைஞ்சு. எங்கள் அம்மா அவங்க ஃபோன் எல்லாம் சொன்னாங்களே. உங்களோட உறவுகள் யாரும் இறந்ததா? எங்களோட அம்மா எங்களோட அம்மா பெரியம்மா இந்தியாக்கள் நிறைய பேர் அந்த வளைச்சிருந்த சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இல்லை. Thank you.
கிராமத்தை பொறுத்தவரை வந்து சுனாமி இடம்பெறுவதற்கு முன்னர் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வசித்திருக்கிறார்கள். குறிப்பாக 402 குடும்பங்கள் இந்த பகுதியிலே வசித்திருக்கிறார்கள். சுனாமி இடம்பெற்ற பிற்பகுதியிலே வந்து பல குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக இறந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வந்து இப்போது 102 குடும்பங்கள் தான் வந்து இங்கே வசிக்கிறார்கள். இந்த வீதியால் வருகின்ற பொழுது ஒரு வீட்டிலே வந்து எனக்கு பின்னால் தெரிகின்ற இந்த நினைவாலயம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நினைவாலயத்தை வந்து இவர் தான் நிறுவினார். இவரும் சுனாமி நேரத்திலே வந்து பாதிப்படைந்திருக்கிறார். இந்த குடும்பத்தை சார்ந்த 8 பேர் இங்கே இறந்திருக்கிறார்கள். இவரிடமும் அந்த சுனாமி அனுபவத்தை பற்றி கேட்கலாம். நீங்கள் சுனாமி நடக்கிற நேரத்தில் இங்கே இருந்து நீங்கள் எப்படி நடந்தது, உங்களோட உறவினர்கள் எப்படி இல்லை மறந்தவை, அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் கடற்கரையில் கரவில் போட்டுட்டோம் கண்டு. இப்போ போட்டுட்டு கடற்கரையில் நின்று வீட்டை வந்து கடற்கரைக்கு இந்த தூரம் கோயிலுக்கும் அதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தான் தெரியும். 100 மீட்டர் அப்போ வந்து கேட்டால் உள்ளுக்குள்ளே ஏறக்குள்ளே சத்தம் கேட்குது. ஆக்க கடல் வருது கடல் வருதுன்னு. அப்போ நாங்கள் அப்போ தான் பலம் போட்டு கடலுக்கு போயிட்டு வந்தோன்னாங்க கடல் வருதுன்னு சொல்லி பார்க்கல. அப்படியே வேலியால் அப்படி எட்டி பார்த்தோம். அந்த கோயிலுக்கு முன்னால் அப்படியே அலை வந்து கொண்டிருக்குது. இந்த மட்டத்தில் அலை வந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம், என்ன கடல் வருதுன்னு சொல்கிறாங்கண்ணா, அலை வருதுன்னு. அப்போ நாங்கள் அப்பா அப்பா கொஞ்சம் சுகம் இல்லை. அப்போ எங்களோட தம்பி முரளி இருந்தவர். அப்போ நான் சொன்னோம், எங்களோட தங்கச்சிரமான எங்களோட இருந்தவர். நாங்கள் ரெண்டு பேரும் மாத்தங்களை போய் தோணி எடுக்கிறோம். அவங்கள குடித்து ஓடிப்பாங்கன்னு சொல்லி இப்போ எங்களோட கடப்படி இருந்து ஒரு இந்தா இருக்கிற வீடு இந்த அளவு ஓடித்து போக்குள்ள எங்களுக்கு தெரியாத அப்படி கடல் வந்தது அண்டு. அப்படியுமே இந்த தகரத்துக்கு உயரத்துக்கு எங்களை தூக்கிது. அங்காளக்கருக்கு போய் இறங்குனாங்க பார்த்தா அங்கே தம்பி இந்த அப்பாவை கூட்டி போன தம்பி மட்டும் நினைக்கிறேன். அப்போ காணல அவர்கிட்ட நாங்கள் அம்மா இல்லை அவங்க கடலில் போய்தாங்க சொல்லிதாங்க. அதுக்கப்புறம் எங்களோட தங்கச்சி இங்கே இருந்தவ அவள் காத்தி காத்தினா ரோட்டுக்குள்ளே வந்து இன்றைக்காவது தங்கச்சி திறந்து படிக்கணும். ரயில் படிக்கிற ஒரு நாள் ஒயல் படிக்கிற ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சவங்க கடைக்கு போனவங்க கல்லடிக்கு மாட்டை வைக்கல வந்துருக்காங்க. வந்து அவடத்துக்கிட்ட ஒரு அவங்கள பிடிச்சது கடை. இவங்க தங்கச்சி கத்தி ஆக்கள் கூப்பிட்டவங்க தான். நம்ம இன்னொரு படத்தில் பெரிய ஒரு வீடு இருந்தது கல்வீடு ஆத்துங்கிறையன் அதுக்குள்ளே இப்போ வந்தவங்க அப்படியே அந்த கடல் வந்தது. அப்படி அந்த வீட்டோட வந்து 27 பேர் ஆக்கலாம். அப்படி அவங்கள வரையும் கொண்டு போய் கொண்டு போன நெஞ்சு வந்து பார்த்தா தேடுனா நாங்கள் தங்கச்சியில் பிள்ளை ஒத்தனையுமே கிடைக்கல. கடைக்கல நானும் ரெண்டு பேரும் அந்த புறவு கொஞ்ச நேரத்தில் பார்க்கல. ஆச்சத்திரிக்கு இங்கே நாமிக்கிறார்கள் காலையில் கையாலெலாம் வெட்டி செத்துவார் ஏற்றி விட்டாங்க. ஒரு மூட்டை வாங்கினத்தில் அங்கே போய் பாலில் கலந்து போட்டு தோடு தேடி செஞ்சால் ஒரு பெரிய இல்லை பிறகு பார்க்கலாம். அங்கே அப்பாட அம்மாட தங்கச்சியில் 3 பேர் மட்டும்தான். நாங்கள் எங்கட வீட்டை இருந்தால் அவங்க 3 பேர் படி தான் கிடச்சிது. அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க. நான் அவங்கட ஒரு அடக்கதை கூட செல்லும் வேலாம் போச்சு. கால் கொண்டு வீங்கி எல்லாம் செஞ்சு போச்சு. பையனுகளினால் பாலில் இருந்தான். அப்போ அதுக்கப்புறம் அவங்க இந்த தம்பி தான் அவருக்கு காயந்தான். ஒரு மாதிரி கொண்டு மாமங்க நசாவுக்கால்களையே அடங்கம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் இவங்களை தங்கச்சி எங்களை தேடினா இன்னும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அவங்கள ஒரு பொடியும் எடுக்கலை. நாவலடி கிழக்கு கிராமத்துக்கு முன்பக்கமாக தெரிகின்ற இந்த வாவியை வந்து மட்டக்களப்பு வாவி என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். இந்த வாவியானது இலங்கையிலே 2வது மிகப்பெரிய வாவியாக கருதப்படுகின்றது. இந்த வாவியை வந்து ஆறு என்று சொல்லியும் குறிப்பிடுவார்கள். இந்த ஆற்று நீரானது வங்க கடலிலே கலப்படைகிறது. அந்த கடலிலே கலப்படையும் இடம் வந்து களிமுகம் என்ற ஆற்று நீர் கடலுடன் கலக்கும் இடத்தை வந்து களிமுகம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். இந்த வாவியில் மீன் பிடிப்பதை விட அந்த களிமுகத்தில் தான் அதிகமான மீனவர்கள் இந்த பகுதியை இந்த நாவலடி கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். அதைவிட இந்த வாவியானது இப்போது ஆழம் கூடிய
பெரியதாக கருதப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், 2004 இடம்பெற்ற சுனாமியில் அலையானது மேலிருந்து கீழே அடித்த காரணத்தினால் வந்து அந்த அடித்த வேகம் இந்த நிலத்தை வந்து பள்ளமாக்கியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வந்து இந்த ஆறு இப்போது ஆழம் கூடிய ஆறாக காணப்படுகிறது. இந்த கிராமத்தை வந்து ஏன் நாவலடி கிராமம் என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னார், இந்த கிராமத்தில் வந்து நல்ல மணல், அதை விட இங்கே வந்து முன்னைய காலங்களில் நிறைய நாவல் மரங்கள் காணப்பட்டிருக்கின்றன. சிறிய சிறிய நாவல் மரங்களாக இருந்தாலும் பெரிய கனிகள் நல்ல சுவையான கனிகளாக இருக்குமாம். கீழே இருந்த வண்ணமே அந்த நாவல் பழங்களை பறிக்கக்கூடியதாக இருக்குமாம். அதன் காரணமாகத்தான் வந்து இந்த கிராமத்தை நாவலடி கிராமம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் சுனாமி இடம்பெற்ற காலப்பகுதியில் வந்து அந்த நாவல் மரங்கள் எல்லாம் அழிந்து இப்போது ஆங்காங்கே சில நாவல் மரங்கள் தான் காணப்படுகின்றன. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷான். நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு, எங்களுடன் என்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت فيقول ربي لولا اخرتني الى اجل قريب إلى أجل قريب وصدق وكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله مولانا العظيم. நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் ஆலயங்கள் தேவாலயங்களை பற்றியதான வரலாறுகளை உங்களுக்கு படமாகி தந்திருக்கின்றோம் இதுவரை. ஆனால் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமிழ்த என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பள்ளிவாசலை பற்றி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வரப்போகின்றது. இதுதான் வந்து முகமது ஜிம்மா பள்ளிவாசல். இந்த சாய்ந்தமிழ்தை பொறுத்தவரையில் வந்து மிகவும் ஒரு பிரபல்யமானதும் வரலாற்று புகழ்மிக்கமான இந்த பள்ளிவாசலை பற்றியதான மேலும் பல விஷயங்களை பார்க்கலாம். வாருங்கிழமை தொடர்ந்து சாய்ந்தமிழ்தலே
காணப்படுகின்ற இந்த ஜிம்மா பள்ளிவாசல கீழே ஐந்து பிராந்திய பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றன. இந்த பள்ளிவாசலை சேர்ந்த பழைய முன்னோர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை தாங்களாகவே உழைத்து சேர்த்த சொத்துக்களை இந்த பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக வந்து சாய்ந்தவரத்திலே காணப்படுகின்ற பொதுச்சந்தை வந்து இந்த பள்ளிவாசலுக்கே சொந்தமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6 கடைகள் இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு எவ்வித்தாக காணப்படுகின்றது. பள்ளிவாசலிலே வந்து 5 வகையான வழிபாடுகளை இந்த முஸ்லீம் மக்கள் நிகழ்த்துகிறார்கள். ஒன்று வந்து கலீமா, மடுது வந்து தொழுகை, மடுது வந்து சகாத் என்று சொல்லப்படுகின்றது, மடுது வந்து நோன்பு, இறுதியாக வந்து ஹஜ் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் வந்து கலீமா என்று சொன்னால் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பு செய்வது என்று அர்த்தப்படும். அதைவிட தொழுகை என்று சொல்வது வந்து இவர்களுடைய 5 நேர தொழுகை. அதைவிட சகாத் என்று சொன்னால் வந்து தானம் என்று அழைக்கப்படும். நோன்பு என்றால் விரதம் என்று அழைக்கப்படும். இறுதியாக வந்து ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், மக்கா என்று சொல்லப்படுகின்ற அடுத்த படிக்க நிலைக்கு செல்வார்கள். ஜிம்மா பள்ளிவாசலுக்கு கீழே வந்து மஹல்லா என்று சொல்லப்படுகின்ற பிராந்திய பள்ளிவாசல்கள் காணப்படும். இந்த பிராந்திய பள்ளிவாசலினுடைய பிரதம குருதான் இனக்கரைகளை நின்று கொண்டிருக்கின்றார். இந்த பள்ளிவாசலுடைய தொழுகை நேரங்கள் இதே பற்றி சில வார்த்தைகளை நாங்கள் இவ்விடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்களுடைய தொழுகை நேரங்கள் பற்றி எங்களுக்கு குறிப்பிடுங்கள். மற்றது வந்து இந்த பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் அதை பற்றியும் குறிப்பிடுங்க. பள்ளிவாசலின் முக்கியத்துவம் வெள்ளிக்கிழமை ஒரு கிழமையில் ஜும்மா பள்ளிவாசல் ஜும்மா நடக்கும். அது எல்லாருக்கும் முக்கியமான கடமையும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையும் 5 நேர கடமையாக. அந்த 5 நேர தொழுகைகள் பற்றி குறிப்பிடுங்கள். உங்களுக்கு அந்த பிரிவு பிரிவாக காணப்படும் அதை பற்றி சொல்லுங்கள். கட்டாயம் அந்த 5 நேர தொழுகை எல்லா பள்ளியிலையும் நடக்கும். அந்த எல்லா பள்ளியிலையும் 5 நேரமும் எல்லோரும் தொழுக ஆகணும் கடமையாக. அது சுபகு, லுஹர், அசர், மஹரிபி, ஷான்ற பேரில் நடக்கும். காலையில், மத்திய நேரம், அசரில், மஹரில, இரவு, இசாவில் நடக்கும். அதில் எல்லோரும் பங்கு கொள்வாங்க, எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய கடமை ஒன்றைக்கு. நீங்கள் அதை பற்றி உலமாக்கள் மகளிர் விவரித்து பேசுவாங்க, அதை பற்றி அறிவுரை கூறுவாங்க. அதுகளுக்கு மக்கள் எல்லோரும் வந்து சேர வேண்டிய கடமை பொறுப்பண்டு ஊர் மக்களுக்கு இருக்கு. மற்ற பெரிய பள்ளிவாசலையும் சில நோன்பு காலங்கள்லையும் இரவையில் வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு விசேஷமாக இருக்கு. இரவையில் இரவையிலையும் விசேஷமாக இருக்கு, பகலையிலையும் இருக்கு. நோன்பு குடிக்கிற கடமைகள் இருக்கு. எல்லா கடமைகளையும் பற்றி எங்களை மார்க்கத்தை பற்றி நல்லா அறிஞ்ச மகளிர் மாதிரி மக்கள். உங்களுடைய இஸ்லாமிய சமயம் வந்து ஒரு மார்க்க சமயம், அதே பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எங்களை இஸ்லாமிய சமயம் வந்து ஒரு மார்க்கம் என்றால் ஒரு மதம் வந்து குறிப்பிட்ட அளவு வைக்க முடியாது. அது ஒரு நேரான பாதையில் செல்லக்கூடிய நல்ல மனிதனாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த மார்க்கம். அது ஒரு வழி, அது உயரம். அதில் செல்லுகிறவர்கள் வெற்றி வருவார்கள். அப்படியான ஒரு அமைப்பு வந்து எங்களை மார்க்கத்தில் இருக்கு. சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், பௌத்த சமயம், இந்த 4 சமயங்களில் வந்து 3 சமயத்துக்கு வந்து உருவம் காணப்படுகின்றது. அவரவர் தங்களுடைய குலதெய்வங்களாக ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவார்கள். அந்த வகையில் வந்து இந்த இஸ்லாமிய சமயத்துக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது. அவர்கள் வந்து ஒரு மார்க்கமாகவே இந்த மதத்தை கருதுகின்றார்கள். நேரான வழியில் தான் இவர்கள் கூட பயணிப்பதாகவும் தங்களுடைய கோட்பாடு வந்து எப்பொழுதும் அன்பு செலுத்தி வாழ்வதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த பிரதம குருமார் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளிவாசல் வந்து ஒரு புதுமை மிக்க பள்ளிவாசலாக விளங்குகின்றது. இந்த பள்ளிவாசல் என்னென்று இந்த இடத்துல தோன்றினு சொல்லி நான் அடுத்து உங்களிடம் குறிப்பிடுகின்றேன். கிட்ட
கிட்டத்தட்ட 1962 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இடத்தில் இந்த பள்ளிவாசல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெரியார் ஒருவர், நூறு கலீபா வலியுல்லான்னு சொல்லப்படுகின்ற ஒருவர் வந்து இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். இவர்களுடைய வந்து அடக்கம் செய்வதை வந்து தர்கான்னு சொல்லி அழைப்பார்கள். அந்த அவர் இறந்த வேளையில் வந்து இங்கே வந்து அடைமழை பெய்து கொண்டிருந்தது. இவருடைய உடலை வந்து ஒரு வெள்ளை துணியால் சுற்றி அந்த ஆறு வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் போது வந்து எதிர்ப்பக்கமாக அந்த ஆறு அடிக்க இவருடைய உடல் வந்து இந்த பக்கமாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவற்ற உடல் வந்து இந்த இடத்திலே தான் வந்து கரையொதுங்கி இருக்கிறது. அந்த இடத்தில் இவர்களுடைய தர்கா கூட காணப்படுகின்றது. இப்படியான ஒரு வரலாறு இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை பற்றி பல சிறப்பான விடயங்களை நிச்சயம் மறந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. தாய்நாடு கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.